ஹலோ வெல்கம் நியூஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஹாப்பியான நியூஸுங்க நம்மளோட சேனல்ல கிவ்வே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மூன்று நாளைக்கு மூன்று கொஸ்டின் சரியான பதிலை யாரு ஃபர்ஸ்ட்டு சொல்றாங்களோ அவங்களுக்கு தாங்க கிஃப்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு கரெக்டான பதிலை ஃபர்ஸ்ட் சொல்லி கிஃப்ட் அள்ளிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப்பெண்ணு சொல்லி பார்த்தலாம் லேடீஸ் இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேச்சாக வளையல் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி மெட்டல் வளையலி வந்து யூஸ் பண்ணுவாங்க மெட்டல் வளையல்லாம் ஒன் யூஸ் யூஸ்ஸாங்க ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நெலஞ்சு போயிடும் அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மெட்டல் வளையல் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதோட ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக இருக்கும் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மெட்டல் பேங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஒயரை இந்த மாதிரி மடித்து எடுத்துட்டு பேங்கில் வச்சு ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணிட்டோங்க இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒயர் பார்த்தீங்கன்னா கச்ச கச்சன் அப்படியே கிடக்காம நமக்கு சிக்கு மாட்டாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க இடத்தையும் அடைக்காமல் இருக்கும் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே போல் அதே மெட்டல் பேங்கில் வேற என்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துர்லாங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு என்னோட குழந்தையோட பேங்கிள் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வளையலோட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால் ஒரு கட் மட்டும் பண்ணிக்கிறேங்க இதை ரெண்டாம் அடித்து நான் எஸ்கோக் மாதிரி வளைச்சி எடுத்துக்க போகிறேங்க இதுக்காக மெட்டல் பேங்கிள் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க பூ குத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் பின் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் எஸ் வளர்ச்சி எடுத்துக்கலாம் மெட்டல் பேங்கு எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி எஸ் ஹூக் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் கடைகளில் போய் ஹூக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு ஹூக் தான் இருக்கும் அதுவே முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேணான்னு தூக்கி போடக்கூடிய மெட்டல் பேங்கில் யூஸ் பண்ணி எஸ் ஹூக் வந்து ரெடி பண்ணி சரி இப்போ இந்த எஸ் குக்கை எந்தெந்த விஷயங்களுக்குலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணலாம் கீ ஹோல்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிச்சனில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அரிசி மாவு சலிக்கிற சல்லடை இருக்கு இல்லைங்களா அதில் பிளேட் வந்து டேமேஜ் ஆகி போயிடுச்சுங்க அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் எஸ்கோக்கு எல்லாத்துலேயுமே அதில் மாட்டி விட்டுட்டு கிச்சனில் கரண்டி தாங்க இதோ யூஸ் பண்ணுறேன் பாருங்க நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய கரண்டி கூட இதில் நான் மாட்டி விட்டுருக்கேன் கடைகளில் போய் கரண்டி ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக முந்நூறுபா நானூறுரூபா சொல்லுவாங்க அதுக்கு பதிலாக வேஸ்ட்டான திங்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணால் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் பார்த்திங்கனா டிசைன் டிசைனாக இருக்கும் நல்லா பிராண்டடான வாட்டர் பாட்டிலாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவாங்க அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க திரும்ப புதுசு வாங்கிப்பாங்க இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குன்னா வேஸ்ட்டாக தூக்கி போட்டோம் இதெல்லாம் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொன்றுக்கும் நம்ம இந்த பாக்ஸ் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்பு ஐட்டம் பயிர் ஐட்டம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பூச்சி புழு வராமல் இருக்கும் முக்கியமாக ஃப்ரிட்ஜை பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி கொட்டும்போது வாய் வந்து சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான அளவு மட்டும்தாங்க வரும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியூஸ் ஐடியா தாங்க நான் பார்த்தீங்கன்னா கடைகளில் என்ன பாட்டில் வாங்குவேன் அப்போது இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் வந்து கொடுப்பாங்கங்க ரொம்ப அதிகமாக சேர்ந்துருச்சு இதை வேஸ்ட்டாக தூக்கி போட மனசு வரலங்க இதை வச்சு ஒரு சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் என்ன பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் கத்தியை சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து உர போட போகிறோம் வேஸ்ட்டாக வீட்டில் சாக்ஸ் இருந்துச்சுங்க அதையே நான் வந்து உரையாக போட்டுக்கிறேன் இப்போ ஒரு சாக்ஸை ரெண்டாக மடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுங்க உள்ள என்ன பொருள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால் சாக்ஸை ரெண்டாக அடித்து நான் வந்து போட்டு விட்டுக்கிறேங்க இப்போ பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளே நம்ம என்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுங்க அதே மாதிரி சின்ன டப்பாவுக்கு நான் வந்து இந்த மாதிரி சாக்ஸை வந்து போட்டு விட்டுக்கிறேன் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னது ஒன்று பெருசொன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான சைஸில் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் ப்ளூகன் வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அழகுக்கு டெக்கரேஷனுக்கு பீட்ஸ் வேணும்னா அதில் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க அடியில் ஒரு கார்ட்போர்டு வச்சிட்டிங்கன்னா கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டெக்கரேஷன் நம்மளோட ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க இதை வந்து நான் கிச்சனில் தாங்க யூஸ் பண்ண போகிறேன் பெரிய கரண்டி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பெரிய பாக்ஸும் சின்ன கரண்டி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சின்ன பாக்ஸும் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இது அப்படியே கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோட கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது பொருட்கள்லாம் அடிக்க வைக்க இடமே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கிச்சனையும் அழகாக்கிடலாம் வேஸ்ட்டான பொருட்களை ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு டைமுமே சேவ் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி இதை கிச்சனில் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஸ்டடி டேபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேங்க பின்னாடி பார்த்திங்கன்னா பேப்பரை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவரை செஞ்சிருக்கேன் அதை ஃப்ளவர் வாஷாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் முன்னாடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கேலு பென்சில் ரேஷர் ஷார்ப்னர் பென் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுக்கிட்டோங்க ஸ்டடி டேபிளில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க எடுத்து யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே சேல் இருக்குங்க உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க நேச்சுரலான ப்ராடக்ட்டை கொடுக்கறதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ஹேர் ஆயில் நலங்கு மாவு சீகாய் மூணுமே அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் நலங்கு மாவுல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க உங்க முகத்தில் சுருக்கம் வராமல் பார்த்துக்கும் கண் கருவளையம் கழுத்தில் கருப்பாக இருக்கிறது முகத்தில் வரக்கூடிய பிம்பிள்ஸ் பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு நல்ல ஒரு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் முகத்துக்கு ஒரு நல்ல ஷைனிங்கை கொடுக்குங்க முகத்தில் எப்போ பாரு என்ன விழிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணும் முக்கியமான பிரச்சனை பிம்பிள்ஸ் வந்த மார்க்க வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க நம்மளோட சஞ்சீவி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்குங்க வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா இந்த மாதிரி வீட்டில் ஃப்ரூட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அதை சுற்றி நமக்கு பழைய பழ கொசு மாதிரி குட்டி குட்டி பூச்சி வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதில் கிராம்பு சொருகி வைக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் கற்பூரத்தை ரெண்டாக கட் பண்ணி அங்கங்கே போட்டு விட்டுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல பழக்கொசு பிரச்சனை வராதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஃப்ரூட்ஸ் பேஸ்கட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காங்க அதோட ரேட் பார்த்தீங்கன்னா கடைகளில் நானூறுரூபா நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க கவலையே பட வேண்டாங்க உங்களால் வாங்க முடியலையா நம்ம வீட்டிலே ஈஸியாக ஒரு ஃப்ரூட்ஸ் பேஸ்கட் செய்ய போகிறாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட வச்சுருப்போம் சப்போஸ் அதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் கூட போதுங்க அடுத்து அரிசி மாவு சலிக்கிற சல்லடை உங்கள் வீட்டில் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அந்த வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஃப்ரூட்ஸ் பேஸ்கட் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கைப்பிடி தேவை ஏதாவது பாட்டிலோட மூடி இருந்தாவே போதுங்க நான் இன்னைக்கு கம்ஃபர்ட்டோட மூடி எடுத்துருக்கேங்க ஒரு க்ளூ கனை வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் பேஸ்கட் ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேக்ரேட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு அப்படியே தாங்க யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் வீட்லேயுமே வேஸ்ட்டான திங்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா போதுங்க ஆயிரக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்தலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம வீட்டை கிச்சன் க்ளீனிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் க்ளீனிங் அப்படின்னாவே சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க முக்கியமாக நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே பொங்கி பொங்கி வழிஞ்சிருச்சு அந்த சூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு விடாப்பிடி கரையாக மாறிவிடுங்க இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அதுவும் கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணாமல் ஸ்க்ரப்பர் அதாவது ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் என்னோட கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா சமைச்சு ஃபுல்லாகவே பொங்கிடுச்சுங்க அது டைம் இல்லாததனால நான் கடைசியாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க இப்போ தான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாகவே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க தொடச்சி எடுக்கும்போதே ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து அழுக்கு ரிமூவ் ஆயிடுங்க பாருங்கள் ஒரு சைடு மட்டும்தான் எனக்கு விட அப்படியான கரையாக இருக்குது இன்னொரு சைடு ஓரளவு பரவாயில்ல நெக்ஸ்ட்டு நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு எடுத்துக்கிறாங்க தூளுப்பு எடுக்காதீங்க தூளுப்பு எடுத்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாகவே உங்களுக்கு கீரல் விழுந்து போயிடும் இந்த மாதிரி வீட்டில் கெட்டுப்போன உருளைக்கெழங்கு இருந்தாலும் சரியானது பாதி உருளைக்கெழங்க நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கெட்டுப்போன உருளைக்கிழங்குல ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்ததை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த உருளைக்கிழங்க வச்சு அந்த உப்பை வச்சு தேய்ச்சோம்னாவே நமக்கு முக்கால் வாசி எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க இதுவே நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சா ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நம்மளோட பொருட்கள் எல்லாமே கீரல் விழுந்து போயிடுங்க முக்கியமாக சில்வர் கேஸ்டாக இருந்தால் கீரல் கீரலாக ரொம்ப அசிங்கமாக தெரியுங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முக்கியமாக சில்வர் கேஸ்ட்ருவார் இருந்தால் நல்லா பளிச்சின்னு வரும் ஏன்னா உருளைக்கிழங்கு சாறு பார்த்திங்கன்னா சில்வர் பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா பளிச்சுன்னு சூப்பராக பழப்பலாக வைக்க வச்சிருங்க நெக்ஸ்ட்டு ஸ்பான்ஞ்ச் மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா அதை வந்து எடுத்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பருக்கு பதிலாக இதை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் எதுக்காக தண்ணி யூஸ் பண்ணல ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வாஷ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவே துரு பிடிச்சி போயிடும் இப்போ வர கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிராண்டடாக ரொம்ப காஸ்ட்லியாக நம்ம வாங்கினாலுமே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாங்க அதுக்கு மேலே அது வந்து உழைக்கவே மாட்டேங்குது ஆனால் நம்ம அம்மா காலத்துலலாம் வாங்கின கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் சைஸும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச பட்டர்ஃப்ளை வந்து நல்ல மாடல்னு அப்போவே அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஆனால் அந்த கேஸ் ஸ்டவ் இன்னும் பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு வச்சுருக்காங்க ஆனால் நாம் வாங்கி ரெண்டு மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி போயிடுது இது தாங்க பழசுக்கும் புதுசுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா இஸ் கோல்டுன்னு நான் சொல்லுவாங்க ஃபுல்லாகவே தொடச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துடலாங்க எப்போவுமே கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போதே கவுண்டர் டாப் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் வந்து ஈஸியாக க்ளீன் ஆயிடுங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த கொசு தொல்லை பூச்சி தொல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கும் எப்போவுமே கேஸ் ஸ்டவ்வை நீங்கள் பளிச்சுன்னு வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா விபூதி போட்டு கடைசியாக நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் நெக்ஸ்ட்டு வாழைப்பழங்கள்லாம் நீங்கள் கடைகள்லேருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வாங்கும்போதே கொஞ்சம் செங்காயாக வாங்கிக்கோங்க சப்போஸ் நீங்கள் பழுத்த பழமாக வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வாழைப்பழத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது கருத்து போகாது டேஸ்ட்டு மாறாது அழுகி போகாமல் இருக்குங்க நான் பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பழமாட்டம் இருந்துச்சுங்க இதை வந்து மூணு சைஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் முக்கியமாக கட் பண்ணும்போது காம்பு டேமேஜ் ஆகாத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது பாதி பழத்தை வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டேங்க மீதி இருக்க பழங்கள் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் கடைசி ஒரு மூணு நாளைக்காக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இப்போ ஒவ்வொரு பழமாக காம்பு மட்டும் இருக்க மாதிரி நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் முக்கியமாக காம்பு டேமேஜ் ஆகக்கூடாதுங்க அதனால் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய பழங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக காம்பு இருக்கணும் இப்போது நான் ஒரு ஆறு பழங்கள் வந்து எடுத்துருக்கேங்க இதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஆறு பழங்களுக்கு இது கரெக்டாக இருக்குங்க இப்போது தண்ணி வந்து காம்பில் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும் பழத்தில் மோதக்கூடாது காம்பு மட்டும்தான் நமக்கு தண்ணியில் மோதி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த பழங்களோட டேஸ்ட்டு மாறாது அதே சமயம் தோல் கருத்து போகாது அழுகி போகாமலும் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும் இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க பழங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தோட சைஸை நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நாம் யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி பொருட்களை எப்படி வீட்லேயே ஈஸியாக பாலிஷ் போடுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி பூஜை பொருட்களாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே நம்ம பாலிஷ் போட்டுக்கலாங்க இப்போ எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நம்மளோட கொலுசு கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டு தேய்க்கணுன்னா அவசியம் இல்லைங்க இன்ஸ்டண்டாக வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம முகத்துக்கு அடிக்கக்கூடிய பவுடர் மட்டும் இருந்தால் போதுங்க எந்த பவுடராக இருந்தாலுமே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையில் கொட்டிக்கிட்டு நம்ம டூத் ப்ரஷ் வச்சிருப்போல்லையா அது டேமேஜான ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா போடாமல் க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இந்த பவுடரை தொட்டு தொட்டு அந்த கொலுசு மேலே நான் தேய்ச்சி விட போகிறேங்க முக்கியமான விஷயம் கொலுசிலேயே ஏறப்பதாக இருக்கக்கூடாது ப்ரஷ்ஷிலேயே இறப்பதாக இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அந்த பவுடர் ஃபுல்லாகவே கொலுசில் போய் செட்டில் ஆகிடுங்க இப்போ தேக்க தேக்க அந்த கொலுசுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியில் வரும் கை கலருமே நமக்கு கருப்பாக சேஞ்ச் ஆகிறத நீங்களே பார்க்கலாம் வெள்ளி பொருட்களை கடைகளில் கொண்டு போய் கொடுக்கும்போது பாலிஷ் போடுறேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆயிரம் ஐநூறு கா காசை வந்து வாங்கிடுவாங்க அதுக்கு பதிலாக வீட்டிலேயே இந்த மத்திலாம் நம்ம வந்து பாலிஷ் போட்டுக்கலாம் இது கொலுசுன்னு மட்டும் இல்லைங்க வெள்ளி அருணாக்குடி கை பிரேஸ்லெட்டு செயின்னு பூஜை பொருட்கள் எல்லாமே இதே மெத்தட்லேயே நீங்கள் பாலிஷ் போட்டுக்கலாம் இது வெள்ளி பொருட்களுக்கு மட்டும் இல்லைங்க பித்தளை பொருட்களுமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பவுடரோ அல்லது விபூதியோ போட்டு தேய்க்கும்போது நமக்கு நல்லா பளிச்சுன்னு மாறிவிடுங்க புதுசு மாதிரி ஜொலிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ க்ளீன் பண்ண கொலுசுக்கும் க்ளீன் பண்ணாத கொலுசுக்கும் வித்தியாசம் காமிக்கிறேன் உங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பாலிஷ் போட்டது எத்தனை நாளைக்கு வரும் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் காலில் போட்டிருந்திங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இனிமேல் ஆயிரம் ஐநூறு காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதுங்க நம்ம பணத்தை நிறையவே சேவ் பண்ணிக்கலாம் கிவ்அவைக்கான கொஸ்டின் என்னென்னு சொல்லி பார்த்துர்லாங்க நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸில் மொத்தம் எத்தனை பொருட்கள் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு அதில் ஃபஸ்ட்டு எந்த பொருள் லான்ச் பண்ணோம் செகண்டாக எந்த பொருள் லான்ச் பண்ணோம் தேர்டாக எந்த பொருள் லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறத வரிசைப்படுத்தி நீங்கள் சொல்லணும் சரியான பதிலை ஃபஸ்ட்டு சொல்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட்டு காத்துட்ருக்கு யார் வின்னர் அப்படிங்கிறத நான் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன் அவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேங்க அதுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தலாம் உங்கள் வீட்டில் கொசு தூள் அதிகமாக இருக்கா கவலையே விடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இதுலையே ஒரு நாலஞ்சு சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேப்பெண்ணெய் எடுத்து இது நல்லா குழச்சி பேஸ்ட் பதத்தில் மாற்றிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் பிரியாணி இலை இருந்ததுன்னா அதை இழுத்து இந்த மஞ்சள் தடவை இந்த பேஸ்ட்டை முன்பக்கம் பின்பக்கம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காதுங்க முன்பக்கம் பின்பக்கம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பீங்கான் கப்பு வந்து எடுத்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தூள் பூண்டுத்தூள் கொஞ்சமாக தேங்காய் நாறு இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையுமே கப்புக்கு உள்ளே வந்து போட்டு விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிரிஞ்சி இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த கப்புக்கு மேலவே போட்டு விட்டுருலாங்க இப்போது இதில் வந்து நம்ம நெருப்பை பற்ற வச்சுட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு இலையில் நம்ம வந்து மஞ்சளும் விளக்கெண்ணையும் சேர்த்துருக்கோம் அது கசிஞ்சு கசிஞ்சு நமக்கு எரிய ஆரம்பிக்கும் எரிஞ்சு அடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நெருப்பு பற்றி நமக்கு புகை வர ஆரம்பிக்குங்க இந்த புகையை வீடு ஃபுல்லாகவே நம்ம பரவ விடலாம் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த புகை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தாங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணும்போது ஈவினிங் டைமில் ஃபாலோ பண்ணுங்கள் டோரு விண்டோ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இந்த புகையை பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே முகர்ந்து பார்க்கலாம் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இந்த டிப்பை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லி பார்த்தலாம் உருளைக்கிழங்கெலாம் இப்போ வேக வைக்கிறீங்க அப்படின்னா முட்டை தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் அது கூடவே சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கேஸ் அளவு மிச்சப்படுத்தலாம் வேலையும் மிச்சமாகும் நமக்கு டைமும் சேவ் ஆகுங்க உருளைக்கிழங்க எப்போவுமே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வைக்கக்கூடாதுங்க அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போய்டும் முழுசாக தான் இந்த மாதிரி வேக வைக்கிறோம் இப்போ அரிஜு அரிஜாக சமைக்கும் போது உருளைக்கிழங்கு நல்லா சூடாக இருக்கும் அதோட தோலை நம்மளால் உரிக்க முடியாது இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனோ அல்லது கத்தியோ இருந்தால் எடுத்து அதை நல்லா குத்தி விட்டுட்டு நம்ம உரிச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே அதோட தோலை வந்து உரிச்சு எடுத்துட்றாங்க நமக்கு டைம் சேவ் ஆகும் அதே மாதிரி நம்மளுக்கு சுட சுட இருக்க உருளைக்கிழங்கு கைகளால் மசிக்க முடியாது இல்லையா இந்த மாதிரி டம்ளர் அப்படி இல்லைன்னா பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க லைட்டாக இப்படி வச்சு நசிக்கினிங்கன்னாவே போதுங்க சூப்பராகவே நம்ம மசிச்சு எடுத்தடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்புங்க இதை வந்து நல்லா ஆறணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க ஈஸியாகவே மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்கான டைமுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போது ரெண்டு மூணு சிஸ்டர் பார்த்திங்கன்னா பட்டுப்பாவை மடிக்கிறது எப்படி நல்லா லாங் ஃப்ராகை வந்து மடிக்கிறது எப்படி இன்னொரு விஷயம் எளிய வந்து எப்படி இருந்து விரட்டுறது அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இருக்காங்க உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்டில் சொல்லலாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் கேட்ட டிப்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க மறக்காதீங்க நம்மளோட சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து போயிட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் இந்த ஹாப்பி எல்லாமே உங்களால் தான் எனக்கு கிடைச்சது ஸோ உங்களையும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிவ்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நம்மளை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை வைன் டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்